கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு துக்ககரமான ஒரு நிலையில் இருக்கிறோம். உலகமெங்கும் கொரோனா அதிகமாக அதிவிரைவாக பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பிரியமான நாம் ஒரு ஆன்மீக காரியங்களை எல்லாம் செய்ய, ஆன்மீக ஆயுதங்களை கையிலேந்தி போராட நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் அதை விரும்புகிறார். அது என்னென்ன அந்த ஆன்மீக ஆயுதங்கள் என்றால், முதலாவது திருப்பலி. திருப்பலியை விட உயர்ந்த ஜபம் எதுவுமே இல்லை. ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் அதிகமாக இந்த நோயாளிகளுக்காக, இந்த உலகத்துக்காக நாம் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று அநேக இடங்களிலே திருப்பலி நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அப்படி அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தொலைக்காட்சியிலே திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொண்டு இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அதேபோல திருப்பலி எங்கெல்லாம் நடக்கிறதோ, நீங்கள் பங்கு பெறுவதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் பயபக்தியோடு அந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு நற்கருளை வருகின்ற, எழுந்தருளை வருகின்ற ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த பெருந்தொற்றிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றுவார். இந்த கொரோனா நோய் என்பது கடவுள் கொண்டு வந்த காரியம் அல்ல, அது நமக்கு நன்றாக தெரியும். தீமை எதுவும் கடவுளிடமிருந்து வருவது இல்லை, நன்மை மட்டும்தான் கடவுளிடமிருந்து வரும். ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவும் நிகழாது. ஆகவே அது நிகழ்கிற பொழுது அந்த தீமையை கடவுள் அனுமதித்திருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்திற்காக. ஆனால் கடவுளுக்கு நிச்சயமாக தீமை கடவுளிடமிருந்து வரவே முடியாது. அவர் நம்மை காப்பாற்ற நினைக்கிறார், அவர் நம்மைக்கு வாழ்வு தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே திருப்பலியிலே அனைத்து கொரோனா நோய்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது இறை இறக்க ஜபமாலை நாம் நம்முடைய வீட்டிலே ஜெபிக்க வேண்டும். புனித ஃபவுஸ்தினாவுக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள், நீங்கள் இறை இறக்க ஜபமாலை ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த பாவிகள் மீது நான் இரக்கம் கொள்வேன், இவர்களை காப்பாற்றுவேன், அவர்களுக்கெல்லாம் நான் வாழ்வு தருவேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம் இறை இறக்க ஜபமாலை ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கால சூழ்நிலையிலே இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும், இந்த உலகில் இருக்கிற கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கடவுள் அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே நாம் அப்படி ஜெபிக்க நாம் முயற்சி செய்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவதாக இயேசுவினுடைய நாம ஜபம். இயேசுவினுடைய பெயரை சொல்லி நாம் ஜபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அங்கு விடுதலை நமக்கு கிடைக்கும். இயேசுவினுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசுவே ரட்சியும், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று இயேசுவினுடைய பெயரை நாம் அடிக்கடி உச்சரிக்கிற பொழுது இந்த நோயிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றுவார். திருத்தூதர் பணிகள் 4:12 சொல்லுகிறது, இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே மனிதர் மீட்பு பெற இயேசு என்கிற பெயர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரிய மாணவர்கள், அந்த இயேசு என்கிற பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இறங்கி வருவார், நம்முடைய நோயிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். 4வதாக இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குழந்தைகளை, நோயாளிகளை எல்லாரையும் இயேசுவினுடைய திரு இருதயத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். காரணம், இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு வாழ்வளிக்கிற இருதயம். அவருடைய இதயம் திறந்து இருக்கிறது. காரணம் என்ன? எல்லாரும் என்னுடைய இதயத்திலே வாருங்கள், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்மை அவர் குணப்படுத்துவார். பாருங்கள், இயேசு சிறுவிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் இறந்து விட்டாரா என்று பார்ப்பதற்காக அவருடைய விழாவிலே ஒருவன் ஈட்டியை வைத்து குத்துகிறார். அந்த இதயத்திலிருந்து அந்த இரத்தமும் தண்ணீரும் அவனுடைய கண் பார்வையை சரி செய்தது, அவனுடைய கண் கோளாறுகளை எல்லாம் சரி செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தன்னை ஊடுருவ குத்தியவரையும் குணப்படுத்துகிற ஒரு இதயம் இயேசுவுடைய இதயம். ஆகவே நாம் அவருடைய இதயத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை காப்பாற்றுவார். இயேசுவின் திரு இதயத்துக்கு மனு குலத்தை ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல். ஓ மிகவும் இனிய இயேசுவே, மனு குலத்தின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கும் எளியோர் மீது உம் கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இன்னும் அதிக உண்மையாக உம்முடன் ஒஞ்சித்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார உம்முடைய திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. மற்றும் பலர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்துக்கு அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் பச்சுறுதியாளர்களான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் அரசராக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் வீட்டுக்கு விரைவில் வந்து சேரும்படி அருள்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளை ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் அனைவரையும் உண்மையின் துறைமுகத்துக்கும் பச்சுறுதியின் ஒருமை பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை தீமையிலிருந்து பாதுகாத்து திண்ணமான தன்னுரிமையை அதற்கு அளித்தருளும். அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒழுங்குமுறையையும் அமைதியையும் தந்தருளும். இவ்வுலகில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை மட்டும் ஒரே குரலொளியாய் நமக்கு மீட்பளித்த திவ்ய இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் என்னாலும் உண்டாவதாக என்ற துதி இடைவிடாது ஒழிப்பதாக. ஆமென். 5வதாக இறை வார்த்தை வாசிப்பு. நாம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இந்த நாட்களிலே அதிகமாக இறை வார்த்தையை நாம் வாசித்து அதை தியானித்து நாம் அதை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கும். குறிப்பாக எடுத்துக்காட்டுக்காக திருப்பாடல்கள் 91
நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது இறைவனுடைய பாதுகாப்பு அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வசனங்களை எல்லாம் நாம் ஆழமாக தியானித்து அமைதியிலே படிக்க வேண்டும். அதை நாம் வாயார சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி அந்த வசனத்தை ஏற்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது அங்கே இறை வார்த்தை நமக்கு வல்லமையை தரும். அது நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தரும். ஆகவே இந்த நோயாளிகளுக்காக நாம் இறை வார்த்தையை ஜெபித்து அதன் வழியாக அந்த நோயாளிகளை காப்பாற்றி இறைவனிடத்தில் நாம் அந்த நோயாளிகளுக்காக பக்தியோடு நாம் ஜெபிப்போம். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணி நின்றும் கொஞ்சலிக்கும் கொள்ளை நோயி நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கள்ளின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மஞ்சாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயிலால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். 6வதாக பரிசுத்த தேவ மாதாவிடத்திலே மாதாவினுடைய இருதயத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். வரலாற்றிலே பார்க்கிற பொழுது எங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுகிறதோ, கொள்ளை நோய்கள் பெருகிறதோ, பாவம் பெருகிறதோ, அங்கெல்லாம் அன்னை மரியால் காட்சி கொடுத்து ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய பரிசுத்த இருதயத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பரிசுத்த மாதாவிடத்தில் இந்த நாட்கள் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த தேவ மாதாவுடைய திரு இருதயத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக மாதா நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுவார். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது இந்த பாவிகளுக்காக, இந்த உலகத்தினுடைய இந்த நோய்கள் எல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக, உலகத்தினுடைய இந்த அசாதாரண சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக, நமக்காக மட்டுமல்ல எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது அது நிச்சயமாக இந்த உலகத்தையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் அது மாற்றும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் மாதாவிடத்திலே பக்தியோடு ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மஞ்சாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகிறேன். பாவியாகிய நான் உன் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்கு காத்து நிற்கிறேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மஞ்சாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. ஆமேன். சென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம்.
எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய தூய மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசி பெற்றவளும் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துக்களிலும் இருந்தும் எங்களை காத்தருளும். ஆமேன். ஏழாவதாக இறுதியாக உனது மிக்கேல் அதிதூதரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். மிக்கேல் அதிதூதர் சாத்தானுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தூதர். ஆகவே புனித போப்பாண்டவர் 13 லியோ என்பவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புனித மிக்கேல் அதிதூதரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று. ஆகவே பிரியமானவர்கள், நாம் அந்த அதிதூதருடைய ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்தின் வழியாக நாம் அந்த அதிதூதரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாப்பார். நமக்காக அவர் போராடுவார். சாத்தானோடு போராடி நம் இந்த உலகத்தையும் நம் மக்களையும் இந்த நோயிலிருந்து நம்மை அவர் காப்பாற்றுவார். அதற்காகவும் நாம் புனித மிக்கேல் அதிதூதரிடத்திலே பக்தியோடு நாம் ஜெபிப்போம். புனித மிக்கேல் அதிதூதரிடம் ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மஞ்சாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசை கண்டிப்பாராக. மோட்ச சேனையின் தலைவரே, ஆத்துமங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றி திரியும் பிசாசையும் மற்ற கெட்ட அருவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த 7 காரியங்கள் நாம் பார்த்தோம். இந்த 7 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக இந்த அசாதாரணமான இந்த நாட்களிலே நாம் எடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, ஒவ்வொரு காரியங்களும் நாம் பின்பற்றுகிற பொழுது இது நம்முடைய ஆன்மீக ஆயுதமாக நாம் மாறும். இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் எப்படி விடுவிக்கப் போகிறோம், எப்படி நாம் ஜெயிக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கடவுள் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே கடவுளை நம்புகிற யாரையும் அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இந்த ஆன்மீக ஆயுதங்களையெல்லாம் நாம் கையிலேந்தி இந்த நோய்க்கு எதிராக, இந்த தீமைகளுக்கு எதிராக நாம் போராடுவோம். நிச்சயமாக நம் வழியாக, நம்முடைய ஜெபத்தின் வழியாக கடவுள் நிச்சயமாக இந்த உலகத்தின் நம்மையும் காப்பாற்றுவார். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.